எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க ஜின்ராசு? என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு. சீக்கிரம் எடு. கவலையே படாதீங்க, காதலுக்காக உயிரே குடுத்து. அதெல்லாம் வேணாம், உன் பொந்தெல்லாம் வச்சு அலைய முடியாது, நீ வீடு குத்தா போதும். இல்ல கையில பணத்தை வச்சுட்டு அலைய முடியாதுங்கிறார். நீங்க அட்வான்ஸ் எவ்வளவு வாடகை? நீ யாரு? நான் யாருன்னு என்ன கேக்குறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வரச்ச, அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க பாருக்கா? அதான் போய் கேட்கணும். இது வரைக்கும் நான் அவர்கிட்ட எதுவும் பேசுறது இல்ல, இப்படி பண்ண அப்படி பண்ணு எதுவும் கேட்டதும் இல்ல. இப்ப முத முறையா அவர் ஒண்ணு கேட்க போறேன், இதையாவது பண்ண முடியுமான்னு கேட்டு சொல். என்ன செய்யணும் சொல்லுங்க. இவரால அந்த கண்ணாலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க பார்த்த மாப்பிள்ளையோட உங்க பொண்ணு கண்ணா வசதியா வாழ்ந்துட்டு பேசுறேன். நாங்க அப்படி இல்ல, சோத்துக்கு திண்டாடணும். நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சம்பாதிச்ச காசை வீட்டு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிபடணும். வாங்கடா. வதேர ஒரு நிமிஷம். தெரியும் திமுகம், சுகர் மாத்திரம் மறந்துருப்ப. இந்தா. அது இல்ல வதேர, உள்ளகரம் எல்லாம் ஒரிஜினல் ரவுடிங்க. நம்ம ஒரு மாதிரி காசுக்கு அடி வாங்குற பசங்க இல்ல, இறங்கினா ரிஸ்க். வாங்க போயிடலாம். எனக்கு மர்டர் பண்றதெல்லாம் பவுடர் அடிக்கிற மாதிரி. தாத்தாவே சாப்பிட்டு சாயங்காலம் தெரியலனா மாதவி எப்படி ஒரு மாதம் கழிச்சு தெரியலாமா? கொஞ்சம் இப்படி வாய. யாரா இந்த பொண்ணு திருநதே? இவனா மக்கி போன சட்டையெல்லாம் போட்டு இடம் கொடுத்து மாதிரி நிக்கிறேன். போலா பின்னாடி. நாங்க வீர பரம்பரைன்றதுனால புளிப்பால் மட்டும் தான் குடிப்போம். எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச பொருள் வாங்க. ஏய் மகனே, இது அப்பா. நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். இருடா, உங்க போலீஸ்ல சொல்ற. பேர் நந்தா. உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. நமக்கு இருக்கிற பொழப்புக்கு இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா? பொழப்பா? நமக்கு என்னடா பொழப்பு இருக்கு? இவங்களுக்கு மத்தியில வாழ்றதே பெரிய பொழப்பு தானப்பா.